ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் வாகனங்களில் இருக்கும் அரசியல் கட்சி கொடிகளை தேர்தல் பறக்கும்படி அதிகாரிகள் அகற்றினர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் அரசியல் கட்சி பிரமுகர்களின் வாகனங்களில் உள்ள கட்சி கொடிகளை தேர்தல் பறக்கும்படி அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர். இந்நிலையில் சென்னையில் இருந்து வந்த அரசியல் கட்சி பிரமுகர்களை வரவேற்பதற்காக எல்லை பகுதியான பார்த்திபானூருக்கு சில அரசியல் கட்சியினர் சென்றனர். அப்போது அவர்கள் சென்ற வாகனத்தில் இருந்த கட்சி கொடிகளை அகற்றி தேர்தல் பறக்கும்படி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அடுத்த வேங்கடமங்கலம் ஊராட்சியில் அமைந்துள்ள வடநாட்டு காளியம்மன் மற்றும் மேல்மலையனூர் அங்காளம்மன் சன்னதியில் 108 பால்குடம் எடுத்து பக்தர்கள் மயான கொள்ளையை கொண்டாடினர். விழாவில் கோவிலில் அனைத்து தெய்வங்களுக்கும் பால் அபிஷேகமும் சக்தி ஸ்ரீ துர்காதேவி அம்மனுக்கு 48 நாள் விரதம் முடிந்து 3 கிலோ மிளகாய்த்தூள் அபிஷேகமும் நடைபெற்றது. இந்த விழாவில் 300 மேற்பட்ட பக்தர்கள், ஊர் பொதுமக்கள், மனித உறவுகள் மக்கள் உதவி இயக்கத்தின் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் புளியருகில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அமைக்கப்பட்ட நிரந்தர சோதனை சாவடி கட்டிடத்தை மாவட்ட ஆட்சியர் சமீரன் திறந்து வைத்தார். கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு வருபவர்களை கண்காணிக்கும் பொருட்டு புளியரை பகுதியில் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட கொரோனா சோதனை சாவடியில் காவலர்களுக்கான சோதனை சாவடி இயங்கி வருகிறது. இந்நிலையில் புளியரை பகுதியில் கட்டப்பட்ட புதிய நிரந்தர சோதனை சாவடியை மாவட்ட ஆட்சியர் சமீரன் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுகுணா சிங், துணை காவல் கண்காணிப்பாளர் கோகுலகிருஷ்ணன் மற்றும் காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். புளியரை தென்காசி புதிய நிரந்தர சோதனை சாவடி கட்டடம் மாவட்ட ஆட்சியர் சமீரன் திறந்து வைத்தார். நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் வாக்காளர் விழிப்புணர்வு கோலம் போடப்பட்டது. சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக மணப்பாறை பேருந்து நிலையம் முன்பு வாக்காளர் விழிப்புணர்வு கோலம் போடப்பட்டது. மேலும் மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரம் கொண்டுவரப்பட்டு பொதுமக்கள் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பது குறித்து செய்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மலையனூர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மாசி பெருவிழா நடைபெற்றது. 13 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவின் 2 நாள் விழாவாக மயானக்குள்ளை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் தங்களது விவசாய நிலங்களில் விளைவித்த தானியங்கள், காய்கறிகள் போன்றவற்றை காணிக்கையாக மயானத்தில் படைத்தும் பக்தர்கள் மீது வாரி இறைத்தும் நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். மேலும் பக்தர்கள் அம்மன் வேடம் அணிந்து ஆக்ரோஷமாக நடனமாடி மயானத்திற்கு வந்து வேண்டுதலை நிறைவேற்றினர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் மயானக்கொள்ளை திருவிழா நடைபெற்றது. செய்யாறு மார்க்கெட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் 69 ஆண்டு திருவிழா நடைபெற்றது. இத்திருக்கோவிலின் மயானக்கொள்ளை திருவிழாவை ஒட்டி மயான பாதையோரத்தில் அம்மனின் மேல்வடை மாலை, சுண்டல், காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்கள் இறைக்கப்பட்டன. இதில் 1000 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தெய்வ ஆடிவரம் பெற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே புதிய வாக்காளர்களுக்கு புதிய மின்னணு வாக்காளர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் புதிதாக சேர்த்த வாக்காளர்களுக்கு புதிய மின்னணு வாக்காளர் அடையாள அட்டை வழங்கும் முகாம் நடைபெற்றது. இதில் புதிதாக சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள் தங்களது புதிய மின்னணு வாக்காளர் அடையாள அட்டையை வாங்கி சென்றனர். புதியம்புத்தூரில் நடைபெற்ற வாக்காளர் அடையாள அட்டை வழங்கும் சிறப்பு முகாமை ஒட்டப்பிடாரம் வட்டாட்சியரும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலருமான மணிகண்டன் ஆய்வு செய்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் 100% வாக்களிப்போம் என்ற தலைப்பில் ஆட்டோ பேரணி நடைபெற்றது. தாராபுரம் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற பேரணியை சாராட்சியர் பவன்குமார் தொடங்கி வைத்தார். இதில் ஆட்டோவின் முன்பகுதியில் ஒவ்வொரு வாக்கும் முக்கியமே, 100% வாக்களிப்போம் என்பன உள்ளிட்ட வாசகங்களை ஒட்டினர். சார் ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து துவங்கிய பேரணி 2 கிலோமீட்டர் வரை நடைபெற்றது. இதில் ஏராளமான மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர்.
கோவையை அடுத்த மதுக்கரையில் தனியார் சிமெண்ட் ஆலை வளாகத்தில் முறையான பராமரிப்பு இல்லாததால் சரக்கு ரயில் அடிக்கடி விபத்துக்குள்ளாவதாக புகார்கள் எழுந்துள்ளன. மதுக்கரை பகுதியில் இயங்கி வரும் தனியார் சிமெண்ட் தொழிற்சாலை அருகே ஏராளமான வீடுகள் உள்ளன. இந்நிலையில் கிளிங்கர் ஏற்றி வந்த ரயில்வே வேன் நிறுவனத்தின் உள்ளே இருந்த இரண்டு கேட்டுகளை உடைத்தெறிந்து மயில்சாமி என்பவரது தோட்டத்திற்குள்ளே விழுந்தது. கடந்த வாரம் ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்ட நிலையில் மீண்டும் விபத்து நேர்ந்தது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிமெண்ட் ஆலை நிர்வாகம் முறையான பராமரிப்பு செய்யாததே விபத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தனியார் பேருந்து மோதி முதியவர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மணப்பாறையை அடுத்து சேர்ந்த ஆண்டி என்ற முதியவர் மணப்பாறை பேருந்து நிலையம் அருகே உள்ள ரவுண்டானா பகுதியில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியாக வந்த தனியார் பேருந்து முதியவர் மீது மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் முதியவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 216,600 ரூபாயை தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த பெரிய குரவம்பாளையம் பகுதியில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி அதிகாரிகள் சோதனை செய்தனர். அதில் உரிய ஆவணங்கள் இன்றி 216,600 ரூபாய் கொண்டுவரப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை கோபிச்செட்டிப்பாளையம் கோட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே லாரி மூலம் கடத்தி வரப்பட்ட 8,900 மது பாட்டில்கள் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மரக்காணம் அருகே உள்ள தாழங்காடு சோதனை சாவடியில் மரக்காணம் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது புதுச்சேரியில் இருந்து சென்னை நோக்கி வந்த லாரியை மடக்கி போலீசார் சோதனை செய்தனர். அப்போது 89 அட்டை பெட்டிகளில் 8,900 மது பாட்டில்கள் கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து மது பாட்டில்கள் மற்றும் லாரியை பறிமுதல் செய்த போலீசார் லாரி ஓட்டுநர் சக்தி நாராயணன் என்பவரை கைது செய்தனர். இந்தியாவின் 75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களின் தொடர் சைக்கிள் பேரணி நடைபெற்று வருகிறது. உப்பு சத்தியாகிரக தாண்டி யாத்திரையை நினைவு கூறும் வகையில் நடைபெற்று வரும் இந்த தொடர் சைக்கிள் பேரணியை கும்பகோணம் நகராட்சி ஆணையர் லட்சுமி கொடியசத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவித்தார். கும்பகோணம் மகாமக குளங்கரையில் தொடங்கிய இப்பேரணியில் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு மாவட்ட எல்லையான கல்லணையில் இருந்து வலங்கை மான் வரை தொடர் சைக்கிள் பேரணியை மேற்கொண்டுள்ளனர். சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி சேலம் மாவட்டம் ஆத்தூரில் விழிப்புணர்வு பேரணி மற்றும் செயல்முறை விளக்கம் நடைபெற்றது. ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி விநாயகபுரம் நேதாஜி நகரில் நடைபெற்ற இந்த பேரணியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பெண்கள் பேரணியாக சென்றனர். பின்னர் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் எவ்வாறு வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்பது குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் ஆத்தூர் துணை வட்டாட்சியர் ஜெயக்குமார் மற்றும் வருவாய்த்துறையினர் என பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சிப்காட் வளாகத்தில் பதுக்கி வைக்கப்பட்டு இருந்த 10 டன் ரேஷன் அரிசியை
வட்டவழங்கல் அலுவலர்கள் பறிமுதல் செய்தனர். போச்சம்பள்ளி அருகே சிப்காட் வளாகத்தில் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான குடோன் அமைந்துள்ளது. இந்த குடோனை முல்லைநகர் கிராமத்தைச் சேர்ந்த முரளி என்பவர் வாடகைக்கு எடுத்துள்ளார். இந்நிலையில் இந்த குடோனில் அவர் கள்ளத்தனமாக ரேஷன் அரிசியை பதுக்கி வைப்பதாக கிராம மக்கள் வட்டவழங்கல் அலுவலர் திருநாவுக்கரசிடம் தகவல் தெரிவித்தனர். இதன் பேரில் வட்டவழங்கல் அலுவலர், வருவாய் ஆய்வாளர், கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அப்போது காரில் இருந்து அரிசி மூட்டைகளை இறக்கி வைத்துக் கொண்டு இருந்தவர்கள் அதிகாரிகளை கண்டதும் தப்பி ஓடினர். இதனைத் தொடர்ந்து குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டு இருந்த 210 மூட்டை ரேஷன் அரிசி மற்றும் காரை பறிமுதல் செய்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கில் ஒப்படைத்தனர். மேலும் முரளி மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்ட 4 பெண்கள் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். மோடிக்குப்பம் கூடநகரம் கிராமங்களில் தொடர் கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுவதாக குடியாத்தம் தாலுகா போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சோதனை செய்ததில் பிளாஸ்டிக் பைகளில் கட்டி கள்ளச்சாராயம் விற்பனை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து பார்வதி, மரியா, கம்சலா, சுந்தரி, ராஜேந்திரன், அஜித்குமார் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 150 சாராய பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். கரூர் மாவட்டம் மண்மங்கலத்தில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட சுமார் 500,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தேர்தலை முன்னிட்டு மண்மங்கலம் பேருந்து நிறுத்தம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது நாமக்கல் நோக்கி சென்ற வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ததில் ஓட்டுநர் சுப்பிரமணியம் என்பவரிடம் 525,025 ரூபாய் இருப்பது தெரியவந்தது. தொடர்ந்து உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கரூர் சார்நிலை கருவூலத்தில் பாதுகாப்பாக வைத்தனா்.